வணக்கம் அன்பு நெஞ்சங்களை உங்களோடு இணைந்திருப்பது முகிலன் கண்ணதாசன் சொல்லிய வரிகளும் சொல்லாத அர்த்தங்களும் இந்த தலைப்பில் மன்னாதி மன்னன் அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கனிய கனிய மழலை பேசும் கண்மணி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு தேன் சிந்தும் வரிகள் நிறைந்த சிறப்பான காதல் பாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் மோட்டிவேஷன் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த பாடலுடைய பின்னணியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம்பெற்ற திரைப்படம் மன்னாதி மன்னன் அப்படின்றது தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த திரைப்படம் இதை எம் நடேசன் அப்படின்றவர் இயக்கியிருந்தார் இந்த படத்திற்கு கதையை நமது கண்ணரசனே தந்திருந்தார் இந்த படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் அஞ்சலி தேவி பத்மினி பி எஸ் வீரப்பா போன்றவர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் சேர்ந்து இசையமைச்சிருந்தாங்க கண்ணதாசனுடைய சிறப்பான வரிகளை நம்மளால் மறக்க முடியாது இந்த பாடலை வந்து டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீல் அவர்களும் இணைந்து பாடியிருந்தாங்க இந்த படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் வந்து இந்த பா படத்துடைய கதையை வந்து ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படின்ற தலைப்பில் எழுதியிருந்தார் இந்த கதையை வந்து ஏற்கனவே பாரதிதாசனும் சேரத்தாண்டவம் அப்படின்ற தலைப்பில் பாடியிருக்கார் இதையெல்லாம் தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் மன்னாதி மன்னன் நாங்கள் பாட்டுக்குள்ள போகலாம் கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா எந்தன் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா அதாவது ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிறாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பாடிக்கிறாங்க இப்போது அந்த காதலனுடைய காதலனி கண்ணுக்கு அந்த காதல் எப்படி தெரிகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கனிய கனிய மழலை பேசக்கூடிய ஒரு கண்மணியாக தெரிகிறாங்க அதாவது குழந்தைகள் வந்து அவங்களுடைய மழலை பருவத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கனிவானதானாக இருக்கும் அந்த கொஞ்சம் தன்மை இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அது போலத்தான் அந்த காதலியின் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த காதலனுக்கு தெரியுது அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் கனிய கனிய மழலை பேசும் கண்மணியே அப்படின்றார் உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி உயர்ந்த காதலை கொண்டு காதல் கீதம் பாடக்கூடிய பொன்மணியாக எனக்கு நீ தெரிகிற அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போது அந்த காதலி அதாவது நம்ம கதாநாயகி பத்மினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா எந்த காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாங்க என்னை வந்து கனிந்த மழலை போல மாற்றி மழலைகளாக பாட வைத்தவர் பேச வைத்தவர் யார் தெரியுமா நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க என்னுடைய காதல் மனசில் உருவாக்கி உயர்ந்த காதல் கீதத்தை என்னை பாட வைத்த ஒருவர் யார் தெரியுமா அது நீங்கள் தான் அல்லவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உருவாக்கியவர் வந்து இந்த காதலன் தான் நமது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சித்திரத்தோகை செவ்விதழ் கோவை சேதி சொல்லாதோ இந்த பத்தரை மாற்று பாவை மேனி பங்கயமாகாதோ இந்த அழகு வெல்லமே என்றும் உங்கள் சொந்தமே புது பண்பாடும் தமிழ கலந்து குஞ்சவி அதாவது கதாநாயகியை வந்து காதலன் எப்படி சொல்கிறார்னா சித்திரத்தோகை செவ்விதழ் கோவை செய்தி சொல்லாதோ அப்படின்றார் அப்படின்னா கோவை இதழ்கள் போல செவ்விதழ்கள் இருக்கிறது தோகை மயில் போல் அது வந்து எப்படி ஒரு சித்திரமாக தோகை மயிலை வரைஞ்சிருக்குமோ அது மாதிரி சித்திரத்தோகை அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் வச்சு சொல்கிறார் சித்திரை தோகை போல் இருக்கக்கூடியவங்களே செவ்விதழ் கோவை போல் இருக்கக்கூடியவங்களே அந்த இதழ்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லாதா அப்படின்னு கேட்குறார் இந்த காதலன் அது மட்டும் இல்லை இந்த பத்தரை மாற்று பாவை மேனி பங்கயமாகாதோ அப்படின்றார் பங்கயம் அப்படின்னா தாமரை மலர் அளவு வந்து சொல்லுவாங்க பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து மாற்று கிடையாது அதுபோல் இந்த பாவையுடைய மேனி வந்து பத்தரை மாற்று தங்கத்துக்கு இணையானது அது தாமரை மலர்கள் போல மாறாதோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா ஒரு கற்பனை பாருங்கள் அதுக்கு நம்ம காதலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அழகு வெல்லமே என்றும் உங்கள் சொந்தமே அப்படின்றாங்க எவ்வளோ அழகு என்ற இருந்தாலும் அது என்றைக்குமே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புது பண்பாடும் தமிழமுதம் கலந்து கொஞ்சவே இப்படிப்பட்ட அழகோடு நான் இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல தமிழை முதம் கொஞ்சக்கூடிய பாடல்களை நம்ம கலந்து பாடி மகிழ்ச்சியோடு குஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் எனும் கடலினிலே நிலை கண்ணி உங்கள் அருகினிலே கனிந்தே வருவேன் இனி தென்றல் எனும் தேரினிலே அப்படின்னு காதலி சொல்கிறாங்க அதாவது காலம் அப்படின்ற கடலில் கண்ணி உங்கள் அருகினிலே நான் இருக்கிறேன் என்னாலும் உங்களோடு கணிந்தே நான் வருவேன் காலம் கணிந்து வருவேன் அப்படின்றாங்களையா அதுபோல அதுபோல் உங்களோடு இணைந்து கணிந்து நான் வர்றேன் இனி தென்றல் எனும் தேரினிலே தென்றல் எனும் தேரில் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து வாழலாம் அப்படின்றாங்க காலம் அப்படின்ற கடலில் எப்படி உங்களோட இணைந்து வருவேன் அப்படின்னு அந்த காதலி வந்து சொல்கிறாங்க அப்போது இதை கேட்கும்போது அதுதான் இவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி அப்போது நம்ம காதலனுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு பாருங்களேன் அருகே நீ இருந்தால் ஆசையும் குறைவதுண்டோ அமுதி என் வாழ்வினில் வளரும் இன்பமே அப்படின்றார் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது என் அருகே நீ இருந்தால் எந்த நாளையுமே என்னுடைய ஆசை வந்து குறையிறதே கிடையாது அதிகமாகுது அப்படின்னு வேணால் சொல்லலாம் அமுதே என் வாழ்வில் வளரும் இன்பமே அமுதை போன்றவளை என் வாழ்வில் என்னாலும் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய இன்பம் அது நீதான் அப்படின்னு காதலன் வந்து சொல்கிறார் மகிழ்ச்சியோட எப்படி ஒரு அவங்களுக்குள்ள புரிதல் இருந்தால் இப்படி போன்ற வார்த்தைகள்லாம் வெளில வரும் அப்படின்னு பாருங்கள் இதுதான் உயர்ந்த காதல் அப்படின்றது இந்த வரிகள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது அற்புத ஓவியம் கண்கள் கற்றது எப்படியோ உயர் செந்தமிழ் ஓவியர் நெஞ்சில் கொஞ்சிடும் கற்பனையோ மாந்தளிர் போலும் எழில் மேனி மின்னுவது எப்படியோ இப்போது நம்ம கதாநாயகன் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து சில சந்தேகம் வருது அற்புத ஓவியம் கண்கள் கட்டுறது எப்படியோ அப்படின்னு வந்து கேட்குறாரு உன் உன்னுடைய கண்களை பார்க்கும்போது அதில் எனக்கு எப்பயுமே ஒரு அற்புதமான ஓவியம் தெரியுது அந்த ஓவியத்தெல்லாம் எப்படி உன்னுடைய கண் வந்து கற்றுக்குச்சு அப்படின்ற கேள்வியை வந்து கேட்குறாரு இப்போது நம்ம கதாநாயகி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா உயர் செந்தமிழ் ஓவியர் நெஞ்சில் கொஞ்சிடும் கற்பனையோ என் கண்ணில் ஒன்றும் தெரியல ஆனால் அது உங்களுடைய மனசில் தோன்றக்கூடிய ஒரு கற்பனை அப்படின்றார் ஓவியராக இருக்கக்கூடிய நீங்கள் உயர் சிந்தமுழுவும் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் மனசில் அப்படி ஒரு கற்பனை வருது அப்படின்றார் அதாவது அந்த காதலி கண்களில் எதுவும் இல்லைனா கூட மிகுந்த ஒரு ஓவியம் தெரிவதைப் போல இவருக்கு வந்து தெரியுது அப்படின்றார் மாந்தளிர் போலும் இதில் மேனி மின்னுவதை படியோ அப்படின்றார் மா மாந்தளிர்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு சூரிய உதயத்தில் நீங்கள் பார்க்கும்போது அப்படி மின்னும் அந்த மா மரத்தோடைய இலைகள் அதுபோல் உன்னுடைய மேனையும் மின்னு மின்னுகிறதே அது அப்படி அப்படின்றதையும் அவர் கேட்குறார் இப்போ இதில் வந்து கதாநாயகியோடைய கண்கள் வந்து சராசரியாக இருந்தால் கூட சாதாரணமாக இருந்தால் கூட அதில் மிகுந்த பெரிய ஓவியம் தெரியுது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இது மாதிரியான சில வரிகள் வந்து ஒரு இலக்கணத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தற்கூரி பெற்றல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கவிஞர்கள் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவாங்க அது பேர் தான் தற்கூரி பெற்றல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தற்கூரி பெற்றல் அணியை வந்து நமது கவியரசர் இந்த இடத்துல கையாண்டிருக்கார் அதனால தான் அந்த கண்களில் இப்படியெல்லாம் ஓவியம் தெரிவதாக அவருடைய கருத்துக்களை ஏற்றி சொல்லியிருக்கார் எவ்வளோ ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் இந்த பாடலுக்குள்ளார இத்தனை இலக்கணங்களையும் கையாண்டிருக்கார் நல்ல மூதே என் வாழ்வினில் வளரும் இன்பமே என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடியவளை நல்ல அமூதமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நம்ம வாழலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நீல வானும் நிலவும் போல கூடுவோம் நல் இன்பம் என்னும் படகில் ஏறி ஆடுவோம் அதாவது நீல வான நீல வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு எப்பயுமே வந்து அடுத்தது நீலா எங்கே இருக்குது அப்படின்னு தேடும் பொன் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாலை நேரத்தில் வானம் நீளமாக இருக்கும்போது நிலா எங்கே அப்படின்னும் ரெண்டும் சேர்ந்தே இருக்கும் நீல வானமும் நிலாவும் அதுபோல் நம்ம எப்பயுமே ஒன்றா சேர்ந்து கூடி வாழ்வோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரிக்க முடியாது இன்பம் என்னும் படகில் ஏறி ஆடுவோம் இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்பத்திலே இன்பம் சந்தோஷமான நல்ல வாழ்க்கை எனும் படகில் ஏறி மகிழ்ச்சியோடு ஆடுவோம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி இதுதான் அந்த உயர்ந்த காதல் பொங்கக்கூடிய காதல் கீதம் அப்படின்றது தான் உண்மை இது மாதிரி பாடக்கூடிய மழலை வார்த்தைகளோடு பேசக்கூடிய கண்மணியே உயர்ந்த காதல் கீதம் பாடக்கூடிய பொன்மணியே அப்படின்னு சொல்லியிருக்கனாரு கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா எந்தன் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா இது மாதிரி உயர்ந்த காதல் கீதத்தை எனக்கு அளித்தது நீங்கள்தான் அப்படின்னு வந்து அந்த காதலி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி புரிஞ்சிருந்தால் எவ்வளோ தூரம் அவங்க ரசிச்சிருந்தா வாழ்க்கை முறையை இது போன்ற வார்த்தைகளை அவங்க உரையாடலாக பேசிக்க முடியும் இது ஒரு நல்ல ஒரு கற்பனையான இருக்கக்கூடிய தேன் சிந்தக்கூடிய காதல் பாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகள் வந்து சட்டுன்னு புரிஞ்சிடாது ரொம்ப ருசிச்சு ரசித்து கேட்டோம்னா புரியும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தருது அப்படின்னு சொல்லலாம் கவியரசர் கவியரசர் தாங்க காலத்தால் மறக்கக்கூடிய மறக்கவே முடியாத நல்ல பாடலை நமக்கு தந்துட்டு போயிருக்கார் என்னாலும் நம்ம இதை கேட்கலாம் போதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் கண்ணப்புண்ணான்னு நம்மளுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி தந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பர்களோட இந்த பதிவை பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்